தப்பியோட முயன்ற மகிந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு சோதனை. பற்றியறிகிறது பசுல் ராஜபக்ஷவின் வீடு, வேடிக்கை பார்க்கும் படையினர். அச்சுறுத்தலால் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் விடுத்த அறிவிப்பு. அதிரடி சோதனை நடவடிக்கையில் இறங்கிய மக்கள், முழு கண்காணிப்பில் விமான நிலையங்கள். நாட்டு மக்களுக்கு சற்று முன் ஜனாதிபதி வழங்கிய தகவல். மீண்டும் ஜனாதிபதியின் மீரிகானா இல்லத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். இலங்கையை விட்டு வெளியேறுவதற்காக மஹிந்த மற்றும் குடும்பத்தினர் தயாராக இருந்தனர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்பத்தினர் பயணிக்கவிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 புறப்பட வேண்டியிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. UL 500 என்ற விமானத்திலேயே அவர்கள் பயணிக்க தயாராக இருந்த நிலையில் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சற்று முன்னர் பசுல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமான மெல்பனை பகுதியிலுள்ள வீடு பொதுமக்களால் தீயிடப்பட்டது. நேற்று தினம் காலி முகத்திடலில் அமைதியான முறையில் குண்டெடுக்கப்பட்ட கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து பொதுமக்கள், ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களது வீடுகள் மற்றும் காரியாலயங்கள் என்பவற்றினை தீக்கிரையாக்கி வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் பிரதமர் மஹிந்தவின் இல்லம் நேற்று தினம் இரவு எரியூட்டப்பட்டது. இதனையடுத்து தப்பியோடிய மஹிந்த குடும்பம் திருகோணமலை கடற்படை முகாமில் பதுங்கியுள்ளனர். இந்நிலையிலேயே இன்று பசுல் ராஜபக்ஷவின் மெல்வடி வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பற்றியறியும் பசுலின் வீட்டை மக்களுடன் சேர்ந்து படையினரும் வேடிக்கை பார்க்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. சிலர் நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து பேசப்படுவதால் தமது அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக இலங்கை குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் தமது கடமைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் நாட்டில் சட்டம் ஒழுங்கை உடனடியாக நிலைநாட்டி தமது அதிகாரங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி, சபாநாயகர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை நாட்டில் சட்டம் ஒழுங்கு முறையாக உறுதிப்படுத்தப்படாவிட்டால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை குடிவரவு குடியகழ்வு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையம் செல்லும் அனைத்து வாகனங்களும் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் மக்களால் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றது. ராஜபக்ஷ குடும்பம் தப்பியோடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் பரவி வரும் நிலையில் விமான நிலையங்கள் மக்களால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் தஞ்சமடைந்ததாக கூறப்படும் திருகோணமலை கடற்படை முகாம் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சற்று முன்னர் அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளார். அதன்படி வன்முறைகள் மற்றும் பழிவாங்கும் செயல்களை நிறுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமைதியாக இருக்குமாறு பொதுமக்களிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் ஜனாதிபதி மக்களுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். மேலும் பொருளாதார நெருக்கடி தீர்விற்கு அரசியலமைப்பின் ஆணைக்குழு அமைய பொது இணக்கப்பாடு ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை மக்கள் தற்போது முற்றுகையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு சென்ற மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்திய ஆர்ப்பாட்டத்தை போன்றே தற்போது ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சிறிய அளவிலான மக்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தப்பியோட முயன்ற மஹிந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு சோதனை. பற்றியறிகிறது பசுல் ராஜபக்ஷவின் வீடு, வேடிக்கை பார்க்கும் படையினர். அச்சுறுத்தலால் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் விடுத்த அறிவிப்பு. அதிரடி சோதனை நடவடிக்கையில் இறங்கிய மக்கள், முழு கண்காணிப்பில் விமான நிலையங்கள். நாட்டு மக்களுக்கு சற்று முன் ஜனாதிபதி வழங்கிய தகவல். மீண்டும் ஜனாதிபதியின் மீரிகானா இல்லத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள்.